ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த கண்ணாடியில் ஆயிலே தெரியல. நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த 48 hours ரைடை முடிச்சிருவோம், சேலாகவே போடலான் இருக்கேன். இதுக்காக வந்து நம்ம பெரிய வண்டியில் இருக்கிற மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இப்போ 48 hours ரைடு ஓட்டுறனால வந்து எக்ஸ்ட்ரா ஆயில், ஒரு 300 ml ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஓபி கைஸ் எல்லாம் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கைப்புள்ளை கேடிஎம் 390 அட்வென்ச்சர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து தேர்ட் சர்வீஸ் விட போகிறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 kilometers கிட்ட ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணால் கூட அந்த கண்ணாடியில் வந்து அந்த ஆயில் லெவலே தெரில. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாவியான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, 13,292 kilometers ஓடி இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணுறேன், இந்த ஆயில் இந்த கண்ணாடியில் வந்து இந்த ஆயில் லெவலே தெரிலங்க. இங்கே பாருங்கள், ஏய் ஸ்ட்ரைட் கமான் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த கண்ணாடியில் ஆயிலே தெரில. இது இன்னும் இந்த பக்கம் சாய்க்கிறேன், அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ லைட்டாக வருது பாருங்கள். ஆயில் வந்து ரொம்ப திக்னஸ் ஆகுன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு வண்டியை கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது வந்து 48 hours ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் கலட்டவே இல்லை, அப்படியே தான் எடுத்துன்னு போகிறேன். பாக்ஸ் மேலாம் ஏதோ ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இப்படியே உட்காந்துட்டுருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் வாஷ் அடிச்சிட்டாங்கன்னா பக்காவாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ கிளம்ப வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வார்ம் அப் ஆகிட்டுருக்கு. வார்ம் அப் முடிஞ்சோடனே நம்ம கிளம்பலாம். மெயினாக சொல்ல வேண்டியது இன்ஜின் ஆயிலை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரொம்ப நேரம் ட்ரைன் பண்ண விட்டுட்டு இன்ஜின் ஃப்ளஷ் இருந்ததுன்னா ஃப்ளஷ் போட்டு அதை ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது இன்ஜின் ஆயில் ஊற்ற சொல்லுவோம். கூலண்ட் லெவல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சைடில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதை ஒரு வைப்ரேஷனை ஒன்று செக் பண்ணணும். அப்புறம் செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லூப் அடிக்க சொல்லணும். இதுதான் இன்றைக்கி மெயின் வேலை. வண்டி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆக போகுது. நம்ம வண்டியை விட்டுட்டு நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் வண்டி. ஓகேவா? கோப்ரோ வந்து ரொம்ப மழையில் நனைஞ்சு நனைஞ்சு என்ன ஆச்சுன்னா, இப்போ சும்மாவே வந்து நார்மல் டைம்லே வந்து பயங்கரமாக ஆடியோ இறைய ஆரம்பிச்சிச்சுங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் உட்காந்து அந்த ஹெல்மெட்டில் இருக்க மைக்கெல்லாம் கலட்டி எப்படியோ ஒரு வழியாக ஏதோ ஒரு மைக் வந்து போட்டேன். அந்த மைக் ஓரளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது, இறைச்சல் ரொம்ப வராமல் ஓரளவுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு தான் பைபாஸ் சரியாச்சு. இன்னொரு கரெக்டாக ஒரு 20 minutes போயிடலாம். ஒரு 12:15 ஷோரூம் ரீச் ஆகிடலாம். 12:10 போயிட்டு சர்வீஸ் விட்டு நான் எப்படியும் இன்றைக்கி தரமாட்டாங்க வண்டி, அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் காலையில் வந்து 9:00 போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமராவோட பெரிய போராட்டம். சரி 10 மணிக்கெலாம் விட்டுருச்சா ஈவினிங் எப்படியும் தந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். கடைசியில் பிளான் சொதப்பிடுச்சு. இல்லை பரவாயில்ல, நமக்கு ஒன்று இப்போதைக்கு நமக்கு வேலை இல்லை. அதனால் 48 hours ரைடு எப்போ போக போகிறேன்னா ப்ராபப்ளி நான் நெக்ஸ்ட் வீக் தான் போவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த 48 hours ரைடை முடிச்சிருவோம் எப்படியாவது. ஏன்னா பட்ஜெட்டும் கொஞ்சம் டைட்டாக போயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிருக்கல, நிறைய பேர் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு எப்படி செஞ்சீங்க அதை கேட்டுட்ருந்தாங்க. நான் அதுதான் வந்து இப்போ அதை வந்து ஒரு சேலாகவே போடலான் இருக்கேன். நிறைய பீஸ் செஞ்சு அந்த மாதிரி வந்து அந்த மெட்டீரியல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ காசு ஆச்சா, அந்த ரேட்டில் அப்படி அப்படியே போட்டு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கொரியர் அட்ரஸ் அனுப்பிச்சாங்கன்னா அந்த கொரியர் சார்ஜ் எவ்வளவோ அது வரைக்கும் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கவுங்களுக்கு அப்படி அப்படியே அனுப்பிச்சிடலான் இருக்கேன். அப்படி தான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ அது டை ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி. நான் இதெல்லாம் கையிலே தான் வளைச்சது, அதில் வளைச்சி தான் இந்த விரலில் வந்து அந்த கம்பி குத்தி படா பெஜாராக போச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று செஞ்சிருவோம், அப்படியே அழகாக லாக் பண்ணணுமா, ஃப்ரீயாக இருக்கும் பாருங்க. அப்படியே பூ போல போகுது பாருங்க, 69-70 அப்படியே அழகாக போகும். டவுன் இறங்க சொல்ல மட்டும் ஒரு 2-3 kilometers ஸ்பீடு போகும். இல்லி ஏறுற மாதிரி கொஞ்சம் ஸ்லோப் ஏறுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2-3 kilometers ஸ்பீடு கம்மியாகும். ஆனால் சூப்பராக நான் இருக்குன்னு இருக்கோங்க. செம்ம குயிக் ஆக்சஸ் இது. சும்மா அப்படி தட்டணுமா க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்படி ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணணுமா அப்படியே ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். இதுக்காக வந்து நம்ம பெரிய வண்டியில் இருக்கிற மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இப்போ வேணால் இந்த ரோட்டில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். டக்கு 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 டக்குன்னு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5th gear போட்டுட்டு அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போகலாமா? 5th gear எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 67-68
ஓகே போட்டாச்சு. இப்போ மேடு லைட்டாக ஏறுது, இறங்குறாரு. நல்லா இருக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், நல்லா ஜாலியாக வேலை செய்யுதுங்க. இந்த வண்டியில் வந்து 80ல போசல அப்பப்போ த்ராட்டில் ஏற்றும் இறக்கும், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்ஜினுக்கு. இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டோன்னா அப்படியே அது பாட்டு போயிட்டே இருக்கும். பார்ப்போம், சீக்கிரமாக அந்த டை ரெடி ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு 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 டக்குன்னு செஞ்சு செஞ்சு நான் ஒரு 1000 பீஸ் செஞ்சு வச்சுக்கலான் இருக்கேன். ஒரு 1000-2000 பீஸ் செஞ்சு வச்சுட்டு அமேசானில் கூட சேலில் போட்டுடலான் இருக்கேன். அமேசானில் போட்டால் எவ்வளோக்கு போடலாம்? 100 ரூபீஸ் போட்டுடலாமா? ஒன்று, இது செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? இது செய்கிறதுக்கு வந்து ஒரு 40 ரூபீஸ் ஆகுமா? அவ்வளோதான் ஆகும், 40 ரூபீஸ் கூட ஆகாது, கம்மியாக தான் ஆகும். நம்ம அமேசானில் வந்து அப்போ 50 ரூபாய்க்கு போட்டுடலாம், 50 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு போட்டுடலாம் அமேசானில். எப்படியும் அமேசானில் டெலிவரி சார்ஜ் 80 ரூபா வாங்கிடுவாங்க. ப்ரைம் கஸ்டமருக்கே வந்து சில டைம் காசு வந்துடுது இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம். பார்ப்போம், அது செஞ்சு அது ஒன்று போடுவோம். ஐயோ, குளத்தூர் கிட்ட வந்தாச்சு, ஆனால் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. எப்போ போய் சேர்றது இந்த டிராஃபிக்கு? இந்த ரவுண்டான நான் யூட்டர்ன் அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் போலியே. ஃபுல்லாக நிற்குதுங்க ரவுண்டானா, ஃபுல்லாக நிற்குது வண்டி. நானும் ஒரு 10 நிமிஷமாக போராடின்னு இருக்கேன், 1.5 கிலோமீட்டர் போகிறதுக்கு போகமாட்டேன். நடமுடிக்கிறாங்களே, ஏ பஸ்ஸு ரொம்ப ரைட்டு வந்துடாதப்பா. என் காஸ்ட்லியான சைட் பாக்ஸ் இடிச்சிச்சுன்னா தொட்டோனே கீழே விழுந்துடும் சைட் பாக்ஸு, அவ்வளோ காஸ்ட்லியான சைட் பாக்ஸ். பார்த்து டீல் பண்ணோன்னா சைட் பாக்ஸ் இருக்க வச்சுட்டு ஆஃப் ரோடிங்லாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. சும்மா லைட்டான ஆஃப் ரோடிங்னா கான்ஃபிடென்ட் இருந்தால் ஓட்டிடலாம். கொஞ்சம் கடமுட்டான்னு அடிக்கிற ஆஃப் ரோடிங்னா உஷாராக போகணும். ஏன்னா நம்மளை அறியாமலே சில டைம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி உளுந்த அடுத்த செகண்டே பாக்ஸ் உடஞ்சிரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான குவாலிட்டியான பாக்ஸ் அது. ஆனால் பூப்போல் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. அப்பா வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு முதல்ல சர்வீஸ் சென்டர்கிட்ட போவோம். ஒரு வழியாக அந்த டிராஃபிக் போராட்டத்தை தாண்டி ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சிங்க. வண்டியை விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இன்னும் இது போடலை, ஜாப் கார்டு போடலை. ஜாப் கார்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த சர்வீஸ் முடிஞ்சோடனே இந்த சாவியை தூக்கி ஓரம் வச்சுட்டு அந்த செகண்ட் சாவி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணணும். ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் எப்போவுமே. சாவியை வந்து ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு வாட்டி சர்வீஸ் விட சொல்ல சாவி மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் ஈவனாக சாவி தேவையும் லாக்கும் ஈவனாக தேவையும். நம்ம பாட்டு ஒரே சாவியை போட்டு லாக்கியும் சாவியும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது புது சாவி போட்டோன்னா அது வேலையே செய்யாது. அதனால் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு மாற்றிட்டே இருங்க. எக்ஸ்பல்ஸ் தான் ரொம்ப சிம்பிள்ப்பா, 2500 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸாக ஈஸியாக மாற்றிடலாம். இது வந்து 6000-7000 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்கா, ரொம்ப டைம் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் 6000-7000 கிலோமீட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இல்லைங்க ஜாப் கார்டு போட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி சர்வீஸ் விட்டாச்சு, ஜாப் கார்டு போட்டாச்சு, இருக்கிற எல்லா மொத்த கம்ப்ளைண்ட்டையும் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபியூல் கேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபியூல் இது இருக்குல்ல ஸ்பீடாமீட்டரில், அதில் வந்து அப்பப்போ வந்துட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிளிங்க் அடிக்கும். சில டைம் வந்து 2 பாயிண்ட் இருக்குது சொல்ல கூட பிளிங்க் அடிக்கும், லோ ஃபியூல்னு சொல்லிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாச்சு. மொத்தமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை போட்டுட்டு இப்போ தான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து நம்ம ஓலா புக் பண்ணோம்னா எவ்வளோ வர போகுது தெரியல, ஒரு 500 வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 செலவு இருக்குது வண்டி சர்வீஸோடு சேர்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூமுக்கு கால் பண்ணேன், வண்டி இன்னொரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3:30 ஆகுது. எனக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பிரதர் வந்து என்ன சர்வீஸ் சென்டரில் இறக்கி விட்ருவாங்க. வாங்க இப்போ அப்படியே கிளம்பிட்டு நேராக போய் டெலிவரியில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி எடுக்க வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து வைப்ரேஷன் இங்கே ஏதோ ஒரு இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆக்சுவலாக அவங்க ஃபுல்லாக எல்லா நட்டு போல்ட் எல்லாத்தையுமே டைட் வச்சு பார்த்துட்டாங்களா, இந்த பக்கம் எங்கேயும் வைப்ரேஷன் வரலையா. பட் ஆனால் வந்து இந்த நட்டு வந்து ஹெட்லைட் இது இருக்குல்ல, இந்த 10mm நட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தது தான், இதை டைட் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அலங்கி இது வந்து இது ஏற்கனவே கழட்ட ட்ரை பண்ணி ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால் அலங்கி எதுவுமே உட்காரல. நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு டாகா மாதிரி மேலே இப்படி வெல்டு வச்சுட்டு இந்த அலங்கியை கழட்டிட்டு இதில் வேறு அலங்கி போடணும், ஏன்னா இதில் ஒரு சின்ன நாய்ஸ் வரும். மற்றபடி எல்லாமே பக்காவாக முடிஞ்சிடுச்சு. ஆயிலெலாம் இப்போ தாங்க கண்ணாடியில் தெரிது, வண்டி ஸ்ட்ரைட் பண்ணால் அது தெரிது பாருங்கள், கண்ணாடியில் லைட்டாக தான் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஹெல்மெட் இருக்கட்டும் 3 கிலோ வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. அடுத்த சர்வீஸில் தான் செயின்ஸ் ப்ராக்கெட் எல்லாத்தையும் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வண்டியை ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. செயின் கெயின் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வருவோம். அதே மாதிரி புது டிஸ்க்கு பேடு ஒன்று வாங்கிட்டேன் ரியருக்கு. ரியரில் பேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா தெரிஞ்சிச்சு, தெரிதா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எங்கேருந்து கரெக்டாக தெரியும், இங்கேருந்து தான் தெரிது. ஓகேவா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், புது பேடு பயங்கர திக்னஸில் இருக்குது. சரியா, இப்போ வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஆயில் எவ்வளோ கம்மியாக இருந்ததுங்க. இப்போ தான் ஆயில் நல்லா கரெக்டாக இருக்குது. சரி ரைட், நம்ம ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்டு வருவோம். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்கா, பிளிங்க் ஆகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுது. ரைட், அப்படியே வருஷத்தில் பெட்ரோலே போட்டு வந்துடலாங்க. எங்கே இருக்குது பெட்ரோல் பங்க்? ஐயோ ஐயோ, தண்ணி இருக்கே, இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கு, வண்டி க்ளீனாக இருக்குது, உடனே அழுக்காயிடன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, போய் ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு வருவோம். ரைட், போடுறா குயிக் ஷிஃப்டர். ஓகே, இது பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது, நம்ம சர்வீஸ் சென்டர் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம். நான் குயிக் ஷிஃப்டர் போடுறதுக்காக டக்கு டக்குன்னு போட்டேன்னா, ஐயோ இது பிரேக் வேறு டக்குன்னு சரியாடிக்காதில்ல, மறந்து போயிட்டேன் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் சூடேறின அப்புறம் தான் பிரேக் கரெக்டாக பிடிப்பார், அது வரைக்கும் கொஞ்சம் உஷாராக ஓட்டிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பில் வாங்கியாச்சு. அதே மாதிரி வந்து இப்போ 48 hours ரைடு ஓட்டுறனால வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் ஒரு 300 ml ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரியர் டிஸ்க் பேட் ஒன்று வாங்கியிருக்கேன், அப்பவுமே காட்டினில் டிஸ்க் பேட் ரொம்ப தேஞ்சு போச்சுன்ட்டு. இப்போது பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ வந்ததுன்னா 2648. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்ன பழைய பில்லில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செயின் லூப் அப்படின்னு போட்டு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்களே. இப்போ எல்லா வண்டிக்குமே வந்து மான்சூன் செக்குன்னு சொல்லி போட்டுடுறாங்களாம். இதிலே வந்து அந்த செயின் லூப்போட அமௌண்ட்டும் அதில் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சர்வீஸ் பேஸ்கெட்டுன்னு போட்டிருக்காங்களே, அது நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதோ ஒரு நேமில் இருக்கும் போல அது. ஸோ அது மாதிரி வந்துச்சு. இதே இது வந்து பெய்ட் சர்வீஸ்னால் இந்த மான்சூன் செக் இந்த அமௌண்ட் வந்து ஜீரோவில் தான் இருக்குமா, அது எல்லாமே இந்த சர்வீஸ் பேஸ்கெட்டில் வந்து அப்படியே ஆட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்துட்டு வண்டி வந்து வாஷ் பார்த்தீங்கன்னா 3M வாஷ் தான், 3M ஃபோம் வாஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இங்கே வேறு எங்கேயுமே வந்து ஃபோம் வாஷ் பண்ணுற இடத்துல 3M ஃபோம் வாஷ் பண்ணுறது இல்லையா சர்வீஸ் சென்டரில், பட் ஆனால் இவங்க வந்து 3M ஃபோம் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2468. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 minutes இங்கேருந்து கிளம்பிட்டு முதல்ல வண்டிக்கு டேங்க் ஃபுல் அடிக்கணும், டேங்க் ஃபுல் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான். அப்படியே போகிற இல்லை, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பை. ரைட், கிளம்பலாமா? அதே மாதிரி வந்து இந்த டிஸ்க் பேடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், ரெண்டு பேடு சேர்ந்து இந்த சென்டரில் அந்த கேப் வரும்ல. ஸோ இதை ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு இல்லையா தெரியும், இந்த சென்டரில் அந்த மெட்டல் பிளேட்டுக்கும் இதுக்கும் அந்த கேப் வரும்ல, இதில் எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிலிசு, ஏதாவது சொல்கிறாங்க ஒரு 80% கிட்ட தேஞ்சிச்சின்னாங்க. சரி ஓகே, இந்த ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டு பிரித்து மேஞ்சிடலாங்க வண்டியை. இப்போ இந்த ஆயில் எப்படி எடுத்து போவேன், சைட் பாக்ஸ் சாவி வேறு எடுத்துன்னு வரலையே. சரி, எப்படியாவது சுருவி விரிவு எடுத்துன்னு போயிடுவோம், அப்படியே வயிற்றில் சுருவி வச்சுப்போம், எங்கேயா ஊந்து இருந்து தொலைய போகுது. சரி இப்போ போகலாம், போயிட்டு அடுத்தது வந்து முதல்ல டேங்க் ஃபுல் பண்ண வேண்டிய வேலை தான். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே சிட்டா வீட்டுக்கு பறந்துடலாம். ரைட், பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு, 1058 rupees பிடிச்சிது. பெட்ரோல் வந்து நல்லாவே இப்போது செலவாகுது பெட்ரோலுக்கு, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 10 நாளில் பெட்ரோல் மட்டுமே ஒரு 25,000 செலவாக போகுது. ஏன்னா இந்த 48 hours ரைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன கேல்குலேஷன் போட்டேன், பெட்ரோலுக்கு அரவுண்ட் வந்து ஒரு 16,000 to 17,000, அதான் 15,000 to 17,000 மேக்ஸ். ஸோ என்னால் டைம் டியூரேஷன் இன்னும் இருந்ததுன்னா இன்னும் நான் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓட்டுவேன், அதனால் வந்து அவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட், போகலாம். ஏன்னா கேல்குலேஷன் படி 15,000 48 hours முடிய போகுதுன்னா 15,000 நிப்பாட்டுருவேன். ஸோ 15,000 rupees பெட்ரோல் போட்டுட்டு ஒரு 42 hours 43 hours தான் ஒரு வண்டி ஓடி இருக்குது அப்படின்னா மேற்கொண்டு உள்ள டைம் வரைக்கும் ஓட்டுவேன், அதான் மேக்ஸிமம் ஒரு 17,000ங்க, அவ்வளோதான் பெட்ரோலுக்கு. அதுக்கப்புறம் அது ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 செலவு இருக்குது இன்னும் ஒரு 1 weekல. அந்த 25,000 செலவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ரைடு என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த ரைடு டைமில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஐயோ, கிட்டத்தட்ட ஒரு 3/4 kilometer டிராஃபிக் இருக்குங்க, டோல்கேட் அங்கே இருக்குது, நம்ம இங்கே லெஃப்ட் எடுக்க போகிறோம், நம்ம பேசாமல் அந்த சர்வீஸ் ரோட்டில் வந்திருக்கலாம். சரியான டிராஃபிக்குங்க, ஃபுல்லாக நிற்குது பின்னாடி ஃபுல்லாக, கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer இருக்கும் டோல்கேட்லேருந்து, ஒரு 1 kilometerக்கு டிராஃபிக். சப்பா, காரில் போகிறவங்கலாம் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இந்த லெஃப்ட்டுக்கு நம்ம அந்த சர்வீஸ் ரோடு எடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்.
சரி ஓகே, பொறுமையாக உருட்டிட்டு போவோம். இன்னொரு 100 மீட்டரில் லெஃப்ட். ஓகே, அட் லாஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகனது. காரணம் வந்து நார்மலாக சர்வீஸ் வந்து 2158 வரும், ஆனால் இந்த வாட்டி வந்து சர்வீஸ் ஜாஸ்தியாகனது காரணம் என்னென்னா அந்த மான்சூன் கிட்டா மான்சூன் இதோ ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்கல்ல அந்த இது வந்து 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து செயின் கிளீனிங் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அது ப்ளஸ் இன்னொரு இதெல்லாம் சேர்த்துட்டு நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அது இது வந்து ரவுண்டாக 150 சொல்லி இதில் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வாட்டி வந்து அதே மாதிரி 300 ml ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு. அது அப்புறம் பிரேக் பேடு இதெல்லாம் வாங்கினால தான் நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 500 ரூபாவா 400 ரூபா கிட்ட ஜாஸ்தி 300 ரூபா கிட்ட ஜாஸ்தி வந்திருக்கு. ஏன்னா டிஸ்பேடே வந்து நமக்கு வந்து 248 ருபீஸ் அவ்வளோ போட்டிருந்தது டிஸ்பேடு. அதனால் இந்த அட்டடப்பாலாம் முதல்ல தூக்கி போடணுங்க. எல்லா மெட்டீரியல்லாம் வந்து வந்து அட்டடப்பா நிறையா சேர்ந்து போச்சு. பாம்பு வேறு உள்ளே போய் உட்காந்துக்குது அடிக்கடி. ஒரே ஒரு பாம்பு சுற்றிட்டுருக்கு. அவர் என்றைக்கு மாட்டுறாருன்னு தெரில. பிடிச்சி எடுத்து வண்டலூரில் கொடுக்கலான்னா வண்டலூரில் பாம்பு வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, இது வேறு நியூட்ரல் ஆகுறதுக்கு திணறுமே. ஏ கமான், ஏ நியூட்ரல், ஏ நியூட்ரல், ஃப்ரண்ட்டு பேக்கு போட்டால் கூட நியூட்ரல் ஆக மாட்டேன்றான். ஆ ஆகிட்டானே, நியூட்ரல் ஆகிட்டான். பாருங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டு அழகாக ஜாலியாக எந்திரிச்சு கூட நான் போயிடலாம். இதே இது வந்து நம்ம மோஜோவில் இருக்குது பாருங்கள், சைட் ஸ்டாண்ட் போட்டுலாம் விட முடியாது. ஆ அது ஒரு பெரிய சிக்கலுங்க மோஜோவில். நம்ம இந்த வண்டியில் ஜாலியாக அப்படி விட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் அனதர் வீடியோ சூன். பாய் பாய், டேக் கேர், மை லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.